வணக்கம். வாழ்க வளமுடன். சமீப காலங்களில் நான் சந்திக்கும் 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், இன்னும் சொல்லப்போனால் 70, இன்னும் சொல்லப்போனால் 80 வயதை கடந்தவர்கள் தங்களின் உடல்நிலை பற்றியும் சாவை பற்றியும் அப்படி பயப்படுறாங்க, அப்படி ஒரு பயம், மரணம்ங்கிறது நிச்சயம் என்பதை உணராமல் இருக்கிறார்கள். அதனால் ஏற்படக்கூடிய மன அழுத்தம், அதுவே அந்த மரணத்தை ரொம்ப சீக்கிரம் வான்னு கூப்பிட்டு வந்துடும். இது புரியாமல் எப்போதும் மன உளைச்சல்லையே நான் செத்துருவனோ நான் செத்துருவனோ நான் செத்துருவனோன்னு புலம்பிகிட்ருக்கிறவங்கள நிறையா பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த மரணம்ங்கிறத ஒரு சின்ன புரிதல், மரணத்தை பற்றி நான் இப்போ சமீபத்தில் படித்த ஒரு சிறு பக்கங்கள் உங்களுக்கு. மரணம் சிலரை கடவுளாக்குகிறது, சிலரை மனித குலம் உள்ளவரை மறக்க முடியாத மகாத்மாக்களாக மாற்றிவிடுகிறது. இயேசு பெருமான் செங்குருதி கொட்ட சிலுவையில் அறையப்பட்ட அந்த மணித்துளிகள் அப்படி மரணித்ததால்தான் அவரை கடவுளின் குமாரனாக நம்மால் காண முடிந்தது. மத ஒற்றுமைக்காக பலியாகி வீழ்ந்ததனால்தான் கரம்சந்த் காந்தி மகாத்மா என மாற முடிந்தது. மரணம் ஆதிசங்கரரை 32 வயதில் முத்தமிட்டது, இயேசு கிறிஸ்துவை 35 வயதில் முத்தமிட்டது, பாரதியை 39 வயதில் பதம் பார்த்தது, விவேகானந்தரை 40 நடப்பதற்குள் அணைத்து கொண்டது. இப்படி ஞானிகளும் மேதைகளும் இளமையிலே இறக்கும்போது கண்ணதாசனை போல் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ என்று சபிக்க தோன்றுகிறது. ஆனால் அப்படி சாபமிடுவது ஒரு அறியாமையே என்பதை ஆழ்ந்து உணர்ந்தால் புரிந்துவிடும். 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் செய்ய முடியாத சாதனையை இந்த ஞானிகளும் மேதைகளும் 30 வயதிலேயே செய்து முடித்திருக்கிறார்கள். அந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொருவரும் ஒரு கடமை இருக்கிறது. ஒவ்வொரு பிறப்புக்கும் பின்னாலும் ஓர் அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு ஜீவனும் தன் கடமையை முடித்துவிடும்போது அதற்குரிய அர்த்தம் பூரணமாகி அந்த பூரணத்துவம் கிடைக்கிறது. அந்த பூரணத்துக்கு பின்பும் அந்த ஜீவனுக்கு இந்த பூமியில் வேலை இல்லை. அந்த நேரத்தில்தான் மரணம் அதை தன் மடியில் ஏந்தி கொள்கிறது. வந்த வேலையை ஆதிசங்கரரும் இயேசு கிறிஸ்துவும் விவேகானந்தரும் பாரதியும் விரைந்து முடித்தார்கள். அதனால் இளம் வயதிலேயே விடை பெற்று கொண்டார்கள். நீண்ட காலம் வாழ்வதுதான் நிறைவான வாழ்க்கை என்று நினைப்பதும் அறியாமையே. வாழ்க்கையில் பெரும் அந்த வாழ்க்கையின் பெருமை வாழும் நாட்களில் இல்லை, செய்து முடித்த செயலில்தான் இருக்கிறது. மரணம் எத்தனையோ மனிதர்களை துன்பங்களிலிருந்து விடுவித்திருக்கிறது. கூட்டுக்குள் அடைபட்டு குருவிக்கு கிடைக்கும் விடுதலையை போன்றது அது. வாழ்க்கையை நேசிக்க வழியில்லாத போது மரண நேசிப்பு மரியாதை பெறுகிறது. உடல் ரணமாகும் போது உலகில் உள்ள விதவிதமான மருந்துகள் உதவலாம். உயிரே ரணமாகும் போது மரணமே அதற்கு நிவாரணம். அந்த மரணம் மட்டும் மனித வாழ்வில் இல்லை என்றால் உலகமே நரகமாக மாறிவிடும். அதற்காக மரணத்தை நாம் நாடி போகக்கூடாது. தற்கொலை போன்ற வாழ்க்கையை அவமதிக்கும் செயல் வேறு எதுவும் இல்லை. ஒவ்வொருவரிடம் மரணம் ஒரு நாள் தேவதை போல் தானே வந்து கை நீட்டி அழைக்கும். அதன் அழைப்பு இசையை விட இனிமையாக இருக்கும். அதுவரை ஒவ்வொரு நாளும் மலரை போல மலர்ந்து சிரிப்போம், மற்றவர் நலனுக்காக வாழ்ந்து மனம் போம். அதாவது மலரை போல சிரிப்போம், மலரின் மனத்தை போல வாழ்ந்து மனப்போம்னு சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம் வாழ்க்கையை இனிமையாக, கவலையின்றி, குறிப்பாக மரணம் பயமின்றி. இந்த சின்ன புரிதல் உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த மாதிரி மரண பயத்தோடு இருக்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க. எடுத்து சொல்லுங்கள், அவங்களுக்கு மரணம்
தீர்மானிக்கப்பட்ட ஒன்று, நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. வந்த வேலை முடிந்தால் நம்மும் அதை சந்திக்க வேண்டிய நேரம் வரும். அதனால் ஒவ்வொரு நாளும் வாழ்வோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம். வாழும் காலங்களை மரண பயத்துடன் ஒவ்வொரு நாளும் மரணித்து வாழாதீர்கள். வாழ்க வளமுடன்.